சாந்தா தம்பி தான்டா நீயே, என் உனக்குலாம் கொஞ்சம் பார்த்து அறிவு இருக்காடா, அறிவு இருக்க சோத்தை திங்கிற சோத்தை விட்டு வேற பிரியாணி திக்கிறேன் திங்கிறேன், வாயில குண்டக்க மாட்டக்க வருது ஏன்டா, ஒரு குடும்பமா கட்டி கொடுத்தா அதோட முடிச்சுக்கிறேன் இல்லாம வந்து உன் தங்கச்சி கிட்ட மகன கேட்காம நகனட்டுல வாங்கி அட வச்சு எங்க குடும்பத்துல சண்டை வந்து நாரி கிடக்குடா. அப்புறம் அடிக்காம விடுவானேம்மா, ஏன் சும்மா லேசா சும்மாவே கோபக்காரன்டா, கோபம் கண்ணுக்கு கண்ணு தெரியாம வரும், கருப்பு சாமி மாதிரி கோபம் வரும்டா, ஒழுங்குமுறையா நகனட்டுலாம் திருப்பி கொடுத்துரு. ஏ அவ கொடுத்தா உனக்கு எங்கடா அறிவு போச்சு, அவளுக்கு என்ன தெரியும் கேட்டேன்னு அண்ணன் தம்பிட்டு தூக்கி கொடுத்துருப்பா, இன்னைக்கு பாரு குடும்பத்துல எப்படி சண்டை வருதுண்டு. அப்புறம் அடிக்காம விடுவானா, அடிச்சு கை காலெல்லாம் உடச்சுட்டே போட்டிருப்பேன், போ நல்ல நாட்டு கோழியை பிடிச்சிக்கிட்டு வா, உன் தங்கச்சியை பார்க்க நகையை திருப்பி வந்துரு. இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன்டா, என்னது வாடா பஞ்சாயத்து பண்ணி பாப்பவா. அப்புறம் அடிக்காம மாய அடிக்காம சும்மா கொஞ்சம் வணக்கம் உன் தங்கச்சிய கேவலப்பட்டவங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பாடு ஏண்டா, மாமச்சின் வீட்டில் நகை நட்டை வாங்கி போயிட்டு குடும்பத்தில் சண்டை எழுத்தப்பட்டுக்கிட்டு விளக்கமாத்த கொஞ்சம் அடிச்சு போடுவேன்டா, நகையை திருப்பிக்கிட்டு உடனே கோழியை பிடிச்சிக்கோ உன் தங்கச்சியை பார்க்க. ஆமாடா பயங்கரமான சண்டை, நானே ஊரில் போயிருந்தேன் மக வீட்டுக்கு, பிரகிருதி சின்ன ஃபோன் போட்டான்டா, அதுக்கிட்ட ஓடியாந்தேன், ஒன்னால பாரு எம்படி சண்டைண்டு பையடா போனேன், என்னண்டு எம்பிட்டு அடியா எம்பிட்டு சண்டையா, ஏ கண் கொள்ளாத காய்ச்சி நல்ல அடி வாங்கியிருப்பா, கருவாச்சு கை அவ்வளோ உடைக்கணும்டா, கேட்டு கேட்க கேட்காம எடுத்து எடுத்து கொடுக்குறதோ அண்ணன் தம்பி வீட்டுக்கு நல்லா அடிச்சிருப்பியா, அத்தே இன்னைக்கு குழு 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 குழுன்னு இருக்கேன் சாமி சந்திரன் மாதிரி, இன்னைக்கு தான் என் மகனுக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கு, இவ்வளோ கைகளில் உடைக்கும், என்ன வீடே அமைதியாக கிடக்குது, அடி பார்த்து வாயில் அடிச்சிருப்பேன் உங்களுக்கு, நல்லா அடிச்சிருக்க வாய் உதறி வீண் போய் கிடப்பா, குழு குழு குழுன்னு இருக்கு, எடே ராசா என்னடா என்ன பெரிய மாநகர்த்த வளர்ப்பு கட்டிட்டு வந்து குடும்பத்திலே ஆட்டி பழச்சுக்கிறாள்,
போடா போடா கை வலிக்குது கால் வலிக்குது போடா இந்த சுள்ள வா இந்த மாதிரி ஆத்தாக்கு பிறந்ததுக்கு நீ தான் சாவணங்கிட்ட ஆத்தாக்கு பிறந்தனா இது எப்பயா நீ ஊருக்கு போ பாத்து வண்டி வெட்டி விடியாமதா வந்தது பாத்துருச்சுல பழம் வாங்கி வந்து அதாவது வந்தாலும் கழுவுகைய மணி மணியில ஆடிக்கிட்டு வந்து ஏமா நீ இந்த ஒரு ஆர்லி சாயின்றது இருக்க கூடாதாம்மா அவதான் கை உடைஞ்சு கிடக்கிறான்னு வாங்க வந்தேன்டா நடிச்சது போதும்